நான் நன்கறிவேன். என் வார்த்தை மீது நம்பிக்கை தோன்றவில்லை அல்லவா? ஆனால் இதுவே உண்மை சீதா. நீ பிறந்தவுடன் இம்மிதிலேயே உயிர் பெற்றெழுந்தது. இந்த பூமி 12 ஆண்டுகள் தண்ணீரின்றி வறண்டது. விலங்குகள் தாகம் போக்க நீர் இல்லாமல் மடிந்தன. இந்த பூமியில் நீ பிறந்தவுடன் வானில் கார்மேகங்கள் சூழ்ந்தன. நிலம் நீருக்காக ஏங்கிய நிலை மாறியது. வானம் நீரை மாறியாய் பொழிந்தது. நீ பிறந்தவுடன் அழகிய மிதிலை முழுவதும் சுபிட்சம் பெருகியது. சீதா, உன் ஜனனம் மிதிலை வாசிகளின் மனதில் இன்ப நதியாக கரை புரண்டோடியது. வற்றிய வறண்ட மிதிலை உயிர் பெற்று உயிர் தெழுந்தது. நீ ஒன்றை அறிவாயா? உன்னுடைய ஜென்மஸ்தலம் என்னை போன்ற மிதிலை வாழ் பிரஜைகளுக்கு தீர்த்தஸ்தலமானது. அனைவருக்கும் அவ்விடம் புனித ஸ்தலமானது. அந்த ஸ்தலம் எவ்விடம் அறிவாயா? நற்காரியம் துவங்கும் முன் மிதிலை வாசிகள் ஓரிடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள் அல்லவா? அதுவே அவ்விடம். நினைவுள்ளதா? நித்தம் கிராமவாசிகள் அனைவரும் சூரியோதயத்தை வணங்குவார்களே, அந்த ஸ்தலமா மாதா? நான் சகோதரிகளோடு விளையாடிய ஸ்தலமா? ஆம், ராஜரிஷி ஜனகர் உன்னை அவ்விடம்தான் கண்டெடுத்தார். அன்றைய தினம் உன் தந்தை கூறிய வார்த்தைகளை அறிவாயா? அவருக்கு நீ கிடைக்கவில்லையாம், தந்தையாக அவரை நீ சுவீகரித்தாய் என்றார். ஓர் உண்மை அறிவேன், நான் மிகுந்த பாக்கியம் செய்தவள் என்று அந்த எண்ணத்தின் எல்லை விண்ணை எட்டியது. என் மாதாவும் பிதாவும் அன்று என்னை நிலம் விட்டு அள்ளி எடுத்தாலும் அன்பு கொண்டு என்னை அரவணைத்தார்கள். சீராட்டி பாராட்டி சீதையை வளர்த்தார்கள். தமக்கு மனமாற நன்றி கூறுகிறேன் மாதா. என் குடும்பத்தாருடைய மகத்துவம் மேன்மையை இன்று நான் மேலும் உணர்ந்தேன். விதேகத்தின் வைதேகியாய் போற்றப்பட்டும் அரசர் ஜனக மகாராஜரின் உளம் கவர்ந்த ஜானகியாகவும் நான் இம்மிதிலையில் போற்றி புகழப்படுகிறேன். எழுந்திரு சீதை, நலமோடு வாழ்வாய். இதில் மதுரம் சற்று குறைவாக இருக்க வேண்டும். விளங்கியதா? சீதா, வந்து விட்டாயா? தேடிச் சென்ற பொருளை எடுத்து வந்தாயா? தேட முயற்சிக்காமலேயே ஒன்று கிடைக்கும் என்றால் அது மிகுந்த ஆனந்தம் தரும் செயலாகும். சரிதானே மாதா? சரிதான். உண்மை அறிவாயா? ஒரு வகையில் உன் திறனை பரீட்சிப்பதற்காகத்தான் இந்த மூலிகைகளை எடுத்து வர அனுப்பி வைத்தேன். அப்பரீட்சையில் நீ வெற்றி பெற்று விட்டாய். என்ன நேர்ந்தது? ஒன்றுமில்லை. சற்று நேரத்திற்கு தங்களை அணைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என ஹிருதயம் ஏங்குகிறது. தாயிடம் அவ்வளவு அன்பா? ஏதாவது வேண்டுமா உனக்கு? ஆம். தாம் எவ்வாறு அதை அறிந்து கொண்டீர்கள்? நான் உன் தாய் அல்லவா, அதை எவ்வாறு அறியாமல் இருப்பேன்? தயக்கம் வேண்டாம். என்ன தேவை? ஒன்றும் வேண்டாம். இவ்வாறு தம்மை அணைத்துக் கொண்டிருக்க அனுமதி வேண்டும்.
தாயின் அன்பனும் குளத்தில் கரைந்து விட வேண்டுகிறேன். இவ்வாறே வாழ்ந்து விடுவாயா? இன்னும் சிறுமி என்ற எண்ணமா உனக்கு? பெண்ணாகப்பட்டவள் கற்க வேண்டிய எண்ணற்ற காரியங்கள் உள்ளன. என்ன நேர்ந்தது? அக்கா, தம் அன்பால் இவள் அன்றாட பணிகளை மறக்கிறாள். பொழுது விடிந்த பிறகு முறங்குவார்களா? பணிகளை எடுத்துரைத்தால் என் மீது கோபம் கொள்கிறாள். செவி மடுத்து இவ்வார்த்தைகளை கேட்கவா இவளை என் கருப்பையில் சுமந்தேன்? சிறு பிள்ளைத்தனம் இன்னும் மாறவில்லை. இன்று தாய் தந்தையர் தம்முடைய வாரிசுகளுக்காக எவ்வளவோ தியாகம் செய்கின்றனர். பெற்றவர் கூறும் அறிவுரையானது சந்ததியர் நல்வாழ்விற்கென இவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அறிவுரைகளை வெறுக்கின்றனர். இங்கு வாழும் வரை இடையூறு இருக்காது. நாளை கரம் பிடித்தவன் இல்லம் சென்றால் அங்கும் பொழுது விடிந்து உறங்கிக் கொண்டிருப்பார்களா? தம்முடைய பருவத்தில் நாங்கள் வாழும் போது ஆதவன் உதிக்கும் முன்பே உறக்கம் விட்டு எழுவோம். ஆனால் இவர்கள் சூரியன் உதிக்கும் திசையையும் மறந்திருப்பர். அன்று பொன்னாலான கலப்பை மிதிலையின் மண்ணை விழும் வேளை சீதள நிலம் விட்டு நீ பிறந்ததால் உனக்கு சீதை எனும் நாமம் சூட்டப்பட்டது. ஆபத்து நேரவில்லையே. யார் அது நம் மீது தாக்குதல் தொடுப்பது? நம் மீதல்ல சத்ருகனா, என் மீது. மிக்க முயற்சிக்கு வீர பரிசு நல்குவேன். மகனே பரதா, மாதா, மாதா, மாதா கைகேயி, என் வாழ்வில் முதன்முறையாக தோல்வியில் வெற்றியை உணர்கிறேன். நீடூழி வாழ்வீர்கள். ஆயுஷ்மான் பவ. அன்று ராஜகுமாரனாக உன்னை அனுப்பி வைத்தேன். இன்று ஒரு மாவீரனாக மாறி வந்துள்ளாய். தன்னிகரெல்லாம் கேகையித்த அரசர் உனை தனக்கு நிகரான வீரனாக்கிவிட்டார். கரம் உயர்த்திய வாழ்வீச்சே உன் மாவீரம் கூறுகிறது. அகண்ட அகிலத்தை வெல்ல அவதரித்தவன் பரதன் என ஹிருதயம் போற்றுகிறது.
பரதா, உனது வாழ்வின் இந்த கேகேய யாத்திரை மகத்துவம் வாய்ந்தது. வீரம் பயில ஈன்றவளை பிரிந்து பல ஆண்டு காலம் வாழ்ந்தாய். உன்னை எண்ணி பெருமை கொள்கிறேன். என் மனம் கொண்ட சங்கடம் விலக்கி நிம்மதி வழங்கினாய். உன் மாதாவின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றினாய். ஆ, இவ்வாறுதான் இருக்க வேண்டும் கோசலத்தின் வீரமகன். ஆம்பரதா, ஆனால் வீரமகனை, அரசியான தாங்கள் வரவேற்கும் விதம் ஆச்சரியம் அளிக்கிறது. நெஞ்சமெல்லாம் தமது நினைவுகளே. அது உண்மையாக இருக்கலாம். தம்மால் ராமன் அண்ணாவை பரிகசிக்க இயலாது. ஆகையால் பரதன் அண்ணா நினைவு வந்திருக்கும். இனி லக்ஷ்மணன் பரதனை பரிகசித்தால் அதற்கு நிச்சயம் பலன் கிட்டும். ஆனால் வருகை தந்தவர் மௌனம் சாதிப்பதே. கைகேயி மாதா தோல்வியுறச் செய்து விட்டார்களா? இங்கு வரும் பொழுது அன்னையை நாங்கள் கண்டோம். வீரத்தோடு புறப்பட்டு வந்தார். அப்பொழுதே விளங்கியது இவருக்கு பரீட்சை உண்டென்று. ராமன் அண்ணா காத்திருக்கலாம் என்றார். பொறுமை இல்லாத காரணத்தால் அவரை அழைத்துக் கொண்டு இங்கு வந்தேன். என்ன நேர்ந்தது பரதா? எண்ணற்ற ஆண்டு காலம் பிரிந்து வாழ்ந்தோம். உரைப்பதற்கு ஒன்றும் இல்லையா? வார்த்தைகள் கொண்டு விளக்க முறைப்பதற்கு? மனதால் நான் தம்மை பிரியவில்லையே. மற்ற இரு மாதாக்கள் இங்குள்ளார்கள். எங்களை மறந்துவிடவில்லையே. நாராயணரும் உன் வருகைக்காக காத்திருக்கிறார். அவருக்கு படைக்கும் லட்டுவை திருட இங்கு யாரும் இல்லையே. லட்டுவை உண்டது நான் என்றறிந்தால் நாராயணர் என்னை மன்னிப்பார் என கூறி பரந்தாமனையே தோழனாக்கினாயே. தமையனின் நலன் காத்து வாழ்ந்தாயா? அவர் சொல்லை வேதமாய் ஏற்றேன்.
உன்னலம் காத்தாயா? இல்லை, அச்செயல் புரிய என் தமையன் உடன் இருந்தார். எதற்காக இந்த கோலம்? உடல் முழுவதும் காயங்கள், கழுத்திலும் உள்ளது. பயிற்சியின் வெளிப்பாடு காயத்தின் வடுக்கள். இல்லை பரதா, நீ எந்த உத்தேசத்தில் அனுப்பப்பட்டாயோ அது நிறைவு பெற்றதன் அடையாளம். பார்த்தீர்களா மகாராஜா, பூரணத்துவம் பெற்ற மாவீரனாய் பரதன் என்று நம் அனைவருக்கும் தோற்றமளிக்கிறார். இனி வரும் காலத்தில் கடமைகளை ஏவலாய் ஏற்பேன் என்று ஆவல் கொண்டு காத்திருக்கும் ராஜகுமாரன். உண்மை உரைத்தாய் கைகி. அன்று பரதனை கேகையும் அனுப்ப நீ எடுத்த முடிவு சர்வ உத்தமமாகும். இன்று நாள் வரையும் ஒரு சேர காணும் இவ்வேளை வேந்தனான இந்த இன்றவன் மனம் பெரும் ஆனந்தம் கொள்வதோடு சகோதரர் மூவர் என்னுடைய முதற் புதல்வன் ராமனுக்கு கவசமானதாய் தோன்றுகிறது. இது குருவி பறக்கும் செய்கை. இந்த குருவிதான் உயரத்தில் பறக்கிறது. என் குருவி கொத்து வருகிறது. பார்த்தீர்களாக்கா? சீதாக்கா நெருங்கி விட்டது. சீதாக்கா தாமும் விளையாடுங்கள். ஆம், தாமும் எங்களோட விளையாடலாம் அல்லவா? உடலால் நால்வரும் பிரிந்திருந்தாலும் எண்ணங்கள் ஒன்றுதான். இப்பிறவியில் இந்த பந்தத்தின் மகத்துவம் தாம் தான் சீதாக்கா. தாம் எங்களுடன் இல்லை என்றால் எங்களுக்குள் சண்டைதான் மூலம். அப்படியா? சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை நான் தம்முடைய சகோதரி இல்லையெனே? என்ன அக்கா, தாம் ஏன் தாம் இவ்வாறு கூறுகிறீர்கள்?
சற்று கற்பனை செய்து பாருங்கள் என்றுதானே கூறினேன். கற்பனை செய்வதற்கு ஏற்ற விஷயமா இது? ஒருவேளை யாம் தவறு உரைத்திருந்தால் தாம் வசைப்பாடி இருப்பீர்கள். ஆனால் எம்மிடத்தில் தாம் இவ்வாறு உரைப்பதற்கு முன்னால் சற்றேனும் இதை பற்றி சிந்தித்தீர்களா? என்ன இது? நான் எந்த அர்த்தத்தோடும் வினவவில்லை. ஒருவேளை அவ்வாறு இருந்தால் நிலைமை என்ன? அவ்வாறு இருந்தால் இந்த உறவையே நான் நிராகரிப்பேன்.